ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கு எப்படி இந்த அளவுக்கு சாஃப்டாக அவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்கள், நம்ம கையில் எடுத்து அதை லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கல, அது எந்த அளவுக்கு பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கேக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம 3 முட்டையை உடச்சி சேர்த்துட்டோம். இதில் முடிஞ்ச அளவுக்கு இந்த மஞ்சள் கருவை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணும். மஞ்சள் கருவை மட்டும் இதை போல தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த வெள்ளைக்கரை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருக்கோம். இந்த மஞ்சள் கருவில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்க் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அடிச்சு வச்சுக்கிடுவோம். அவ்வளோதான், இந்த மாதிரி அடிச்சிட்டா போதும். இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம். தனியாக எடுத்து வச்சுருக்க வெள்ளைக்கருவை எடுத்துக்குவோம். எடுத்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு பிளண்டர்கிட்ட அடிச்சு கொடுத்துருவோம். இப்போ நம்ம 1 நிமிஷத்துக்கு அடிச்சிட்டோம். இப்போ 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து இதை 1 30 செகண்ட்ஸ் மட்டும் அடிச்சு கொடுத்துருவோம். முட்டையினுடைய வெள்ளைக்கரு கூட லெமன் ஜூஸ் சேர்த்து நம்ம இப்போ 30 செகண்ட் அடிச்சிட்டோம். இப்போ நம்ம வெள்ளச்சக்கரை சேர்க்க போகிறோம். வெள்ளச்சக்கரை பார்த்தீங்கன்னா 1/4 கப் சேர்க்க போகிறோம். 1/4 கப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி க்ரீமெல்லாம் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுப்போம் இல்லையா, நல்லா ஸ்டிஃபான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு. அந்த கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இப்போ ஃபைனலாக இருக்கிற சீனியை சேர்த்துக்குவோம். மொத்தம் நான் 4 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக சீனி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து தான் நம்ம நல்ல ஒரு ஸ்டிஃபான கன்சிஸ்டன்சி கொண்டு வரோம். இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த பீட்டர்ல பாத்தீங்கன்னா அப்படியே நிக்குது பாருங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கரெக்டா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பின்னாடி நம்ம ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா மஞ்சள் கரு, அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள் கரு சேர்த்து 1 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் லைட்டா பீட் பண்ணி விட்டுருவோம். அவ்வளவுதாங்க, இப்ப நம்ம மஞ்சள் கரு சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டோம். இத நம்ம ஒரு ஓரம் வச்சுட்டு இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1 ஜல்லிக்கரண்டியும் அதுல வச்சிருவோம். இந்த கப்ல 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கரெக்டா 1/2 கப் அளவு, அதை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த டேபிள் ஸ்பூன்ல 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதையும் சேர்த்துக்கிடுவோம். 3 சேர்த்து இப்ப நல்லா ஜலிச்சுக்குவோம். ஜலிச்சு வச்சிருக்க இந்த மாவை நம்ம ஆல்ரெடி முட்டையும் சீனியும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இதுல ஒரே நேரத்துல சேர்த்த வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா 2-3 பேட்சா நம்ம சேர்த்தா போதும். இப்ப நம்ம 1 ஸ்பேட்சுலா எடுத்துட்டு ரொம்ப ஃபோர்ஸா கிளறவே கூடாது. இந்த மாவை லம்ஸ் இல்லாம நம்ம நல்லா இதை கலந்துக்கணும். கீழே இருந்து மேல கூடி கொண்டு வரணும். இப்போ 1 பேட்ச் மாவு நம்ம கலந்துட்டோம். இப்ப அடுத்தது மைதா மாவை ஏற்கனவே அடிச்சு வச்ச முட்டை கிரீம் கூட சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன்ங்கிறது 15 ml, 2 டேபிள் ஸ்பூன்ங்கிறது 30 ml. 1 டேபிள் ஸ்பூன் இது வாசனை இல்லாத எண்ணெயை தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டோம். இது கூட 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ்.
இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட பால், சமையல் எண்ணெய், வெண்ணிலா எசன்ஸ் இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்துருவோம். கேக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு எடுத்து நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல கொண்டாந்து இப்படி ஒரு ஃபோல்டு, அதுதான் கட் அண்ட் ஃபோல்டுன்னு இதுக்கு பேர். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட பால், எண்ணெய், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு மாவை கலந்துட்டோம். அதனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி அள்ளி விடும்போது மடிப்பு மடிப்பாக விழுகணும், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து கேக் டின்ல சேர்த்துக்குவோம். உங்ககிட்ட பட்டர் சீட் இல்லைன்னா நம்ம வீட்டில் உள்ள சாதாரண பேப்பர் எடுத்து அதில் நெய்யோ எண்ணெயோ தடவி நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு குச்சியோ ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கொடுத்துருங்க. லைட்டாக இதை தட்டி கொடுத்துருவோம். இந்த மாதிரி தட்டி கொடுக்கும்போது ஏர் இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும். பாருங்க, வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதை ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஆல்ரெடி அந்த ஸ்பாஞ்ச் கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே சேர்த்துருவோம். உள்ளே சேர்க்கும்போது பார்த்து சேர்க்கணும். இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு 40 to 50 minutes வரைக்கும் எடுத்துக்கிறோம், சரிங்களா? நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி மூடி போட்டுட்டு நான் கூடவே என்ன பண்ணுறேன், ஆவி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இடி உரலை இந்த மாதிரி வச்சிடறேன் அழுத்தம் கொடுக்கறதுக்காக. இது நல்லா 40 to 50 minutes பேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 50 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கேக்கு வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு கம்பியோ அல்லது ஒரு டூத்பிக்கோ வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்கும்போது அதில் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா கேக்கு ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நமக்கும் அதே போல் நல்லா ஒட்டாமே வருது பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. கேக் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கு பின்னாடி வந்து கேக் மோல்டுலேருந்து கேக் எடுக்கலாம். சூடு நல்லா ஆறிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துருவோம். கேக் எடுத்து இந்த மாதிரி கமுத்தி விட்டுருவோம். கமுத்திட்டு லைட்டாக தட்டி கொடுப்போம். நம்ம எடுத்துவோம். இப்போ பாருங்க, நமக்கு சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்ல ப்ரௌனி கலரில். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிடுவோம். சூப்பராக ஸ்பாஞ்சியாக வெண்ணிலா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக, அட் த சேம் டைம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக பாருங்கள், கை வைக்கும் போதே அவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் வந்து அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பண்ணியிருக்க இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.